ஆ ராசா அவர்கள் வந்து சொல்கிறாரு, பாஜகவில் இருக்கிற எம்பிகளோட பேர்லலாம் சாதி இருக்குது, தமிழக எம்பிகள் பேர்லலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லியிருக்காரு. அதாவது நரேந்திர மோடி அப்படின்னு இருக்குல்ல சார், அது மோடின்றது வந்து சாதி பெயர் அப்படி சொல்கிறாரு. நான் பார்த்துட்டேங்கிற வந்ததுலேருந்து நீங்கள் ஆ ராசாவை என்கிட்ட போத்து விட்டுட்டே இருக்கிறீங்க. அந்த மனுஷன் என் மேலே கேஸ் போடணும்னு எதனா அவர் வஞ்சின்னு சொல்ல வரீங்களாமா? புரியல, சொல்கிறது தானே சார் சொல்கிறேன். அவர் நிறைய படித்தவருன்னு வேற சொல்லிக்குவார். நார்த்தில் வந்து எல்லாருமே பேருக்கு பின்னாடி சாதி தான் வச்சுட்டு இருக்கிறான். ஆறு மாநிலத்தில் சாதியை வச்சுக்கிட்டு இருக்கிற பேருக்கு பின்னாடி, ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி சாதியை வச்சுக்கிட்டு இருக்கிற ஆறு மாநிலத்தில் வந்துட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட ஆ ராசாவை போல ஒருத்தர் முதலமைச்சராக இருந்து அதிகாரத்திலேருந்து ஆட்சி செய்துட்டு போயிட்டான். நீங்கள் இங்கே சாதியை போட்டுக்கிறதுல நாங்கள் வந்து பெரியாரின் பிள்ளைகள் சமூக நீதி வக்காலத்து வாங்குறதுல ஆ ராசா, உனக்கு இந்த முறை பொது தொகுதி மட்டும் நீங்கள் கேட்டு நின்றுடுங்க ராசா, நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு சவால் விடுறேன். பொது தொகுதி உனக்கு நீலகிரியே கிடைக்குதா இல்லையான்னு சந்தேகம், ரிசர்வ் தொகுதி நீலகிரி. சரி, ஒன்று ஏன் ஒன்று இவ்வளோ சாதியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எங்கள் பெரியார் மண்ணில் பெரம்பூரில் தானே நின்னீங்க, அது தனி தொகுதி, அங்கே சீட்டு கொடுத்து நிற்க வச்சாங்க. அது அடுத்த முறை அது பொது தொகுதியாக மாறி போச்சு. இல்லை, பொது தொகுதியாக மாறினோன்னு என் கட்சியில் இருக்கக்கூடிய நாங்களாம் பேரை எடுத்துகிட்டு சாதி அரசியல்லாம் பண்ணாத, பேரை எடுத்துகிட்டு பெரியாரினுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்கள் ராசாவை அதே தொகுதியில் தான் நிற்க வச்சு ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணியிருக்கணும். ஏன் நீலகிரிக்கு உங்களை கொண்டுட்டு போனாங்க? ரிசர்வ் தொகுதி தான் வேணும், நீங்கள் எதனா பெட்ரோல் மாஸ் லைட்டே வேணும்னு கேட்டிங்களா? ஏன் அவன் கட்சி அந்த முடிவை எடுக்குது? சரி, இப்போ ரொம்ப வேணாம், ரொம்ப பேச வேணாம். நார்த்தில் வந்து வட மாநிலங்களில் சாதி வெறி சாதி இதெல்லாம் இருக்குது, சாதி பேர் பின்னாடி ஒவ்வொருத்தர் பேருக்கு பின்னாடி என்னென்ன சாதினு இருக்குதா, இருந்த பிறகும் மாயாவதி எத்தனை வராங்க வந்துட்டு போயிட்டாங்க முதலமைச்சராக, எப்படி சாத்தியமாச்சு? ஆந்திராவில் தொடங்கி பஞ்சாப்பில் இருந்து இன்னும் மற்ற மாநில இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல நடந்திருக்குது. தமிழ்நாட்டில் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய நூற்றாண்டு பெருமை சமூக நீதி, நாங்கள் கட்சி நூற்றாண்டு பெருமையை பேசக்கூடிய வா மண்ணில் வா இடத்துல நீ தாங்கி பிடிச்சி வச்சுக்கூடிய அந்த பெரியார் மண்ணில் ஒரு முறை கூட ஆ ராசாவை பொது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்கலைன்னா இது என்ன வெக்க கெடுது? நம்ம மான கெடுதல் வேறு, இவர் வேறு வசனம் வேறு பேசிகிட்டு இருக்கிறார், நான் வேறு அதிகமாக படிங்கன்னு சொல்லுவார். யாரை பார்த்தாலும் நல்லா படி, படிச்சியா படிச்சியான்னு கேட்டுன்னு இருப்பார். இவர் முதல்ல படிக்கட்டும், இவர் முதல்ல எடுத்து எந்தெந்த நாட்டில் எப்படி எப்படிலாம் எந்தெந்த மாநிலத்தில் எத்தனை பேர் வந்திருக்காங்க, பட்டியல் சமூகத்தை சேர்ந்த முதலமைச்சராக வந்து போயிட்டாங்க, ஏன்டா நம்மளை மாதிரி இருக்கிறவங்களும் ரிசர்வ் தொகுதியிலே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பொது தொகுதிக்கு நம்மளை மாற்றமிட்டுருக்கிறாங்க, இது எப்போ கொடுக்கும் திமுக? இந்த முறை உங்களை பொது தொகுதியை நிற்க வச்சுட்டோம், நான் வந்து ஒரு முறை மொட்டை அடிச்சுக்கிட்டு வீடியோவில் வந்து உட்காருனேன், ஆ ராசாவுக்கு நான் சவால் விடுறேன். அப்புறமா அவர் வந்து நார்த்தில் வந்து பேருக்கு பின்னாடி சாதி பேரை வச்சுக்கிறாங்க சார். ஒருவேளை எப்படி இருக்குமோ, சாதி பேர் போட்டால் தெலுங்கர் கன்னடர் அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போடாமல் இருக்காங்க. அதுதான் இங்கே எடுத்துகிட்டு மோசடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் என்னன்றேன், சாதி பேரை போட்டுக்கிட்டு சாதி ஆதிக்கம் இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் ஆறு மாநிலங்களில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க முதலமைச்சராக வந்து போயிட்டாங்கன்னு நம்ம விளக்கமாக சொல்கிறோம். நீங்கள் வந்து சாதியை ஒழிக்க, சாதி இருக்குது சாதி இருக்குது சாதி பேரை நீக்கிடுன்னு சொல்லி நீக்கின வா மண்ணில் இன்ன வரைக்கும் ஒரு வெங்காயமும் இல்லை பெரியார் பாணியில் சொல்லணுன்னாக்கா. இதுதான் உங்களுடைய லட்சணம் இப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஆ ராசாவுக்கு திரும்ப திரும்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு சவால், உன்னை பொது தொகுதியில் இப்போ நிற்கட்டும், நீலகிரி வேணாம், பொது தொகுதியில் எனக்கு கொடுங்கன்னு நீங்கள் கேளுங்க. பொது தொகுதியில் நின்று நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட சமூக நீதி இருக்குதுன்னு நான் ஒத்துக்கிறேன். குறிப்பாக ராஜாவுக்காக நான் வந்து ஆ ராசாவுக்காக ஒரு மொட்டை ஒன்று நான் போட்டுக்கிறேன், இல்லை விளையாட்டுகளை நான் கட்டாயம் போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துனே பேட்டி கொடுக்குறேன். இந்த சவால் ஒன்று திமுகவுக்காக நான் விட்டுருந்தேன், ஜெயிக்க வைக்கணும், அதான் முக்கியம். அது நடக்க போகிறதும் இல்லை, நீங்கள் மொட்டை போகிறதும் தெரியல, நடந்தாலும் நடக்கும். இதுக்குன்னே வீம்புக்குன்னே வந்து திமுக இவ்வளோ மானக்கேடாக போச்சு இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க நம்மளை. ஆ ராசா ஒரு முறை நம்ம பொது தொழில் நிற்க வைக்கணும், குறிப்பாக இந்த மாதிரி ஏகலைவன மாதிரி இருக்கணும், எல்லோரும் மொட்டை போட வைக்கணும், இப்படி இருக்கணும் சபதம் நிறைவேற்றலாம்ல அவங்க, அதுக்காக செய்வாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆ ராசாவை படிக்க சொல்லு, முதல்ல திமுகவை படிக்க சொல்லு, முதல்ல பெரியார் விஷயத்தை படிக்க சொல்லு, முதல்ல சமூக நீதி என்ன அப்படி இங்கே இருக்குதுன்றதை படிக்க சொல்லு, அப்புறமா வந்து எல்லாரையும் படிக்க சொல்லிட்டான் அவர். என்ன சரிம்மா.